ஓட்டிசலி ஹிட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ் போரிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் டைகர் முத்துவேல் பாண்டியன் எப்படி ட்ரெண்ட் ஆனாலும் அமேசான் பிரைம் நார்த் இந்தியா மட்டும் குறை சொல்றோம் அப்ப இங்க ரூட் நோட்ஸ்ல காட வந்து ஆக்சுவலி அப்படி எல்லாம் சொல்ல முடியாது பிஜேபி அப்படினா டிஎம்கே மாதிரி தான் ரஜினி விஜய் படனால இந்த எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா பிரகாஷ்ராஜ்ட்ட நேற்று ஒரு இடத்துல 5 மணி நேரத்துக்கு இன்டர்வியூ நடத்தியிருக்காங்க அது இன்டர்வியூவா இல்லை இன்ட்ராகேஷனா அப்படின்னு தெரியாத அளவுக்கு கிளிக் பண்ணால் அது பாட்டுக்கு ஓடுது தெலுங்கு முன்னாடி ஒரு 3 ஹவர்ஸ் இன்டர்வியூ இதே இடத்துல பார்த்துருக்கேன் ஃபைவ் ஹவர்ஸ் ஆமாம் என்னென்னு கிளிக் பண்ணால் அப்படியே ஒரு சேனல் இன்டர்வியூ தான் ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்காங்க அது இன்டர்வியூவா டிபேட் செக்ஷனா இப்போ பிரகாஷ்ராஜ் சார் மட்டும் அங்கேயே இருக்காப்புல எல்லாம் மாறி மாட்டே இருந்தாங்க நிறைய கேள்விகள் எல்லா பக்கம்தான் அடிக்கிறேன் உன்னால் முடிஞ்சால் தடுத்துக்கங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு நடுவில் அந்த ஜேர்னலிஸ்ட் இருந்துட்டு சரி நீங்கள் கமல்லாம் நல்ல ஆக்ட்ரஸ் தான் ஆனாலும் எலெக்ஷனில் தோத்தானே போகிறீங்க அப்போ உங்களோட அரசியலில் நல்ல நடிகர்கள் இருக்காங்க தானே அர்த்தம் எனக்கு அந்த கேள்வியிலே ஒரு உள்நோக்கம் இருக்கு மாதிரி தெரிஞ்சது ஏமா நரேந்திரராஜா சார் இருந்திருந்தாருன்னா அவ்வளோதான் டக்குன்னு அடிச்சிருப்பாரு நிறைய பேர் வந்து ஜேர்னலிஸ்ட் திட்டிட்டு இருந்தாங்க ஆனால் இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட இந்த கே அண்ணே இது ஃபுல் டாஸ்னே சிக்ஸ் அடிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு பிரகாஷ்ராஜ் யோசிக்கவே இல்லை மோடி இருக்காரு என்ன எங்களாத விட மிகச்சிறந்த நடிகர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு அப்படி மேக்கப் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட்லாம் தனியாக வச்சிருக்காரு மிகச்சிறந்த பேச்சாளர் நல்ல நரேட்டிவ்லாம் செட் பண்ணுவார் அவர் தான் எங்களை விட மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு பொழியிருந்த பிஜேபியில் இருக்கிற லீடர்ஸ்லாம் வந்து எங்களோட பாஸ் பார்த்தீங்களா ஸ்டைலிஷான பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டைலிஷான பாஸ் அதுவும் வந்து நான் வந்து கடந்த 30 வருஷமாவே சிஎம்மா இருக்கணும் பிஎம்மா இருக்கனால என்னவா இருக்கேன் முக்கியம் இல்லை 30 வருஷமாவே தீபாவளி அப்படின்னாலே வந்து ஆர்மி கூட தான் நான் கொண்டாடுவேன் அப்படின்லாம் ரொம்ப எமோஷனலாக சொல்லிட்டு இருந்தாரு உடனே பிரகாஷ்ராஜ் சும்மா இருக்கிறதுல 2 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க பிரிண்ட்டு எல்லாத்துலேயுமே ஒரு பேட்டி வந்துருந்துச்சு தீபாவளினா நீங்கள் வந்து 5 நாள் காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்குவீங்கன்னு காட்டுக்குள்ளேயே ஆர்மிக்காரங்க இருக்காங்க அப்படின்னு ஓட்டிட்டு இருந்தாப்புல எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் எல்லாத்தோடவும் ஒரு ஃபெரோசியஸாக மோடி அடிக்கிறது அப்படிங்கிறது பிரகாஷ்ராஜ் தொடர்ந்து தான் வச்சுட்டு இருக்காரு சரி மோடி பற்றி ஒன்று பார்த்துருவோம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 100 வருஷம் இளைஞர்களை வந்து தவறான பாதையில அடக்கி வச்சிருந்தாங்க இளைஞரோட ஆற்றல் எல்லாத்தையும் இப்பதான் நான் வந்து இதெல்லாத்தையும் ஓபன் பண்ணி யார் அடக்கி வச்சிருந்தா புரியல அதாவது காங்கிரஸ் மாதிரி தவறான பாதையில இளைஞர்களை வந்து இளைஞரோட ஆற்றல் இளைஞரோட சக்தி இருக்குல்ல அந்த சக்தியை வந்து வெளிக்காட்டு விடாம தடுத்து வச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி பிஜேபி எல்லாம் கவர்மெண்ட்ல இருந்தாங்க வாஜ்பாய் பீரியட் இருந்துச்சு அது தெரியல 99-2004 வரைக்கும் ஜனதா தளம் ஒரு பீரியட்ல இருந்தாங்கல்ல ஆமா இருந்தாங்க தெரியல அவர் ஏதோ சொல்றாப்படி காங்கிரஸ் வந்து 100 வருஷமா அடக்கி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காப்படி காங்கிரஸே 100 வருஷம் ஆகல ஆஹா இல்லை பிரிட்டிஷ் தானே இருந்தாங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் தானே சொல்லலாம் சொல்லலாம் ஒரு சோகமான செய்தி சங்கரையாவின் மறைவு கடந்த சங்கரையா அவர் பற்றின விஷயங்கள் எதுவுமே தெரியாட்டியும் கடந்த ஒரு 2 மாத காலமாகவே அவருடைய பெயர் வந்து இணையம் முழுக்கவே செய்திகள் எல்லா இடத்துலையும் வந்துட்டே இருந்துச்சு தகைசால் விருது கொடுத்ததற்கு பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவருக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் தரணும் அப்படிங்கிறாங்க கவர்னர் அதுக்கான ஒப்புதல் தரலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் இந்த சங்கரையா இதெல்லாம் என்னன்னே புரியாதவங்களுக்கு கூட இந்த 2 மாத காலம் சங்கரையா அவர்களின் பெயர் மீண்டும் மீண்டும் செய்திகளில் அடிபட்டதுக்கான காரணம் வந்து கவர்னர் அவர்கள் தான் ஸோ கவர்னருக்கு நன்றி சங்கரையா அவர் பற்றி சொல்லுங்கள் ஆமாம் நம்ம எல்லாருக்குமே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பட்டம் கௌரவ டாக்டர் பட்டம் இஷ்யூ வந்தப்பே நிறைய பேர் அவரை பற்றி பேசியிருந்தாங்க தன்னோட அதாவது கல்லூரி காலத்திலேருந்தே மாணவர் பருவத்திலேருந்தே போராட்டம் அந்த மாதிரி சுதந்திர போராட்டம் ஈடுபட்டதாக இருக்கட்டும் மக்கள் பிரச்சனைகளுக்கு வந்து மக்களுக்காக களத்தில் நின்று போராட்டங்களாக இருக்கட்டும் இன்னொன்று கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு வந்து அந்த சதி அப்படின்னு ஒரு கேஸ் போடுவாங்கல்ல சதி வழக்கு அப்படின்னு சொல்லி நல்லகண்ணையா அவர் எல்லாருமே கூட அதில் இருந்திருக்காங்க அந்த மாதிரி சிறையிலையும் அவர் வந்து இருந்திருக்காரு சுயமரியாதை திருமணங்கள் அது சட்டம் மாறுறதுக்குமே அவரோட பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் சொல்லப்படுகிறது அந்த மாதிரி பல்வேறு மக்கள் போராட்டங்களுக்காக இருந்து மக்களுக்காக களத்தில் நின்ற ஒரு போராடிய ஒரு தலைவராக தான் அவரை பார்க்குறாங்க இன்னும் கூடுதலாக வந்து சமீபத்தில் கூட அது யாரோட போஸ்ட்னு எனக்கு தெரியல டக்குன்னு ஞாபகம் வரல அவர் இது வரைக்கும் எப்போதாவது அவரை பற்றி யோசிச்சிருப்பாரானே எங்களுக்கு தெரியல அப்படின்ற அளவுக்கு பொது வாழ்க்கையில் மக்களை பற்றி கட்சியை பற்றி அதாவது பக்காவான கம்யூனிஸ்ட் உறுப்பினராகவே தன் வாழ்க்கையை முழுவதும் வாழ்ந்திருக்காரு அப்படின்ற மாதிரி 3 முறை மதுரை கிழக்கு தொகுதியிலிருந்து எம்எல்ஏவும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு திருமாவர்கள் சொன்னது போல் வந்து ஒரு நிறைவாழ்வு தான் மக்களுக்கான போராட்ட களத்திலிருந்து சட்டமன்றத்தில் போய் மக்களுக்காக குரல் கொடுத்து சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து அப்படின்ற மாதிரி தன்னோட வாழ்நாளில் பெரும்பகுதியை மக்களுக்காக களத்தில் நின்று ஒரு போராடிய ஒரு தலைவராக தான் நம்ம அவரை பார்க்குறோம் சங்கரையா அப்படின்றவர் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்லாம் இல்லாமல் பொதுவாகவே மக்களுக்காக போராடி இருக்கிற அது எந்த தலைவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம ஐடியாலஜி வந்து வேறுபடலாம் ஆனால் மக்களுக்காக களத்தில் நின்றுருக்காங்க மக்களுக்கு வந்து
போராடி சில நன்மைகளை செஞ்சுருக்காங்க, குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது நிச்சயமும் வந்து அவர்கள் வந்து போற்றப்பட வேண்டியவர் தான். அந்த வகையில் அதில் ரொம்பவே ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கிறவர் தான் சங்கர் ஐயா. அந்த அளவில் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் அப்படின்ற விஷயங்களும் உண்டு. நான் ரெஃபரன்ஸுக்கு கூட நல்லக்கண்ணையா, சங்கர் ஐயா இவர்களை போன்றவர்கள் தான் குறிப்பிடவும் செய்வாங்க. அந்த அளவுக்கு மக்களுக்காக களத்தில் நின்று ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு தலைவர் வந்து இப்போது மரணம் அடைஞ்சிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருமே சொல்கிற மாதிரி அவரோட ஒர்க்கு தான் நிற்கும், காலத்துக்கு நிற்கும். அவரோட போராட்டங்கள் கண்டிப்பாக பேசப்படும் அப்படின்ற வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி பட்டங்கள் அதெல்லாம் கொடுக்கலன்னா கூட முதல்வரும் அதுக்கு வந்து வருத்தம் தெரிவித்தார். முதல்வர் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட்ல அது மென்ஷன் பண்ணியும் பண்ணாத மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. தகைசால் தமிழர் நல்லவரே, எனக்கு அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பேரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இப்போதும் கூட நம்ம பொதுவாக சொல்லலாம், அரசியலெல்லாம் சக்கடை ஆயிடுச்சு, அரசியல்வாதிங்க அப்படி ஆகிட்டாங்க இப்படி ஆகிட்டாங்க, இப்படிலாம் நம்ம எல்லாம் சொல்லி மக்களே பல இடத்துல கரப்ட் ஆகிட்டாங்கலாம் சொன்னாலும் கூட இன்னமும் இது போன்ற தலைவர்கள்லாம் நம்ம கண் முன்னாடியே வாழ்ந்துருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க, கண் முன்னாடியே வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க அப்படின்றதும் நிச்சயமாக வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். கடந்த வாரம் இந்த தீபாவளி பொங்கல்னாலே வந்து பட்டிமன்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். சாலவன் பாப்பையா ஒரு பக்கம், ஞான சம்பந்தம் ஒரு பக்கம்னு எல்லாருக்கும் ஒரு ஒரு செட் இருக்கும். அப்போ இங்கிட்டு மூணு பேர் மூணு பேருன்னு வழக்கம் போல முடிவுங்கிறதே வந்து குள்ளமுனும் சொல்ல முடியாது, உயரமுனும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி தான் முடியும்னு வைங்களேன். கருப்புன்னு சொல்லிட முடியாது. அந்த டிபேட்ல என்ன டாபிக் அப்படின்னா, பிக்பாஸ் மூலமா அந்த டாபிக் ரொம்ப பாப்புலர் ஆனது, படிப்பு மட்டும்தான் வாழ்க்கையா, படிக்காட்டியும் வந்து யாரும் சாதிக்கிறது இல்லையான்ட்டு. அதனால படித்தால் தான் சாதிக்க முடியாது மூணு பேரும், படிக்காட்டியும் சாதிக்க முடியுமேனு ஒரு மூணு பேரும் பேசியிருந்தாங்க. எப்பயுமே குள்ளம்னு சொல்ல முடியாது, உயரம்னு சொல்ல முடியாதுன்னு பேசக்கூடிய சாலன் பாப்பே அவர்கள் கூட, படிப்புனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், நம்ம அடிமைப்பட்டிருந்தோம் அப்படிங்கிறதே நமக்கு படிப்பு மூலியமாக தான் தெரிஞ்சிச்சு. பிரிட்டிஷர்ஸ் இலங்கையா வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கல்விக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அத்தனை விஷயங்கள் ரொம்பவே போல்டாக பேசியிருந்தேன். இன்னொன்று வந்து கல்வி அப்படின்றது வந்து சாதிக்கிறதுக்காகவே முதல்ல கிடையாது, கண்டிப்பாக படித்தா சாதிச்சு தான் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு இருக்கிற செட்டப்லாம் நம்ம வந்து ஒரு ஒழுங்கு அப்படின்னு சொல்ல, இந்த டைமுக்கு இது பண்ணணும், இப்படி போகணும், பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இப்படி பேசணும் அப்படின்ற விஷயங்கள், பக்கத்தில் இருக்கவங்களை இப்படி மதிக்கணும், எல்லாமே வந்து நம்ம ஸ்கூலில் இருந்து தான் நம்ம கல்ச்சர்லாம் நம்ம வந்து கற்றுக்கவே செய்கிறோம். கல்ச்சர் சரியில்லைன்னு சொல்லலை, இங்கே அந்த மாதிரியான ஒரு அமைப்பு முறை தான் இருக்குது. எல்லா நாட்டிலையுமே அப்படி தான் இருக்குது, நம்மளை விட அதிகமாகவே அங்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு க்யூவில் எப்படி நிற்கிறது இல்லை மக்கொண்டு பல்வேறு விஷயங்கள் ஸ்கூலில் இருந்தால் கற்றுக்குறோம். இன்னொன்று, கல்வி அப்படின்றது பேசிக்காக நம்மளோட அறிவை வந்து வளர்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான். அது சார்ந்த துறையிலே நமக்கு வேலை கிடச்சி பெரிய அளவில் போகிறதுன்றது அப்படின்றது ஒரு பக்கம், வேறு துறைகளில் போகிறதுன்றது ஒரு பக்கம் அப்படின்றது அது அடுத்த கட்டம். வேலையோ இல்லை அதில் நம்ம பெரியாள் ஆகிறதுன்றதுலாம் ஒரு அடுத்த கட்டம். பேசிக்காவே கல்வி அப்படின்றது ரொம்ப ரொம்ப எல்லோருக்குமே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது தான் இருக்கு. ஸோ சாலன் பாப்பையா இந்த செய்தியால் மட்டுமே லைம் லைட்டுக்கு வரல, நேற்று இன்னொரு செய்தியும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. மதுரையில் இருக்கக்கூடிய ரயில்வேக்கு சொந்தமான இடங்களை வந்து தனியாருக்கு விடுறாங்க அப்படின்னு ஒரு கூக்குரல் எழுந்தப்போ நிறைய பேர் கையெழுத்திட்டு இருக்காங்க, அந்த இடத்த நீங்கள் தனியாருக்கு விற்கக்கூடாதுன்னு சாலன் பாப்பையுமே சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் மக்கள் வந்து இதெல்லாம் மக்கள் பயன்பாடுக்கு இருக்கும், மக்கள் வந்து வாக்கிங் போகிறாங்க, ஒரு பசங்க கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துக்குமே தனியாருக்கு விற்கிறோம் தனியாருக்கு விற்கிறோம்னு பண்ணிக்கிட்டே இருந்தால், நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சுயமாக இதை நாங்கள் வந்து கட்டணும், இதனால ஒரு வளர்ச்சி வந்துச்சுங்கிற அந்த செட்டப் எப்போ வரும்? எப்பயுமே இந்த மாதிரி விற்றுக்கிட்டு இருக்கிறது மட்டுமே ஒரு ப்ராசஸாக இருக்க முடியுமா? ஆமாம், அப்படியே தான் போயிட்டுருக்கு எல்லாமே. நீங்கள் பேங்க்கு கூட குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் செய்தி வந்திருக்கு. அது என்னது, 5-10%? ஆமாம், 5-10% ஒரு 5 பேங்க் என்னமோ பங்குகள். அதாவது காசு பத்திரமா இருந்தா காசு பத்திரமா எங்க போடணும், பேங்க்ல போடணும், பேங்கே வித்துட்டா அப்படிங்கிற மாதிரி தான் போறாங்க. முடிஞ்சப்ப நாங்க தங்கம் வாங்குவோமே, இருங்க நீங்க வீட்டுல எவ்வளவு தங்க வைக்கிறீங்கன்றதுக்கு நாங்க சட்டம் கொண்டு வருவோம். ஆமா, தங்கத்துக்கு ஒரு டாக்ஸ் போடே அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. பண்ணட்டும், முடிஞ்ச வரைக்கும் பண்ணட்டும். சரி, இந்த விக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஆளுங்கட்சி மேல பிராது வருது அப்படின்னா சென்ட்ரல்ல இருந்து வந்து தட் ஆஃப் தி இடி ஐடி அந்த மாதிரி கம்பெனிஸ் வர்றாங்க. ஸ்டேட்லயே எதிர்கட்சிகள் மேல, முன்னாள் அமைச்சர்கள் மேல எல்லாம் வந்து பிராது கொடுத்த வழக்குகள் தெரிஞ்சு ஒரு 6-7 மாசமாவே பிரியாணி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எஸ்பி வேலுமணி வீட்டுல ஒரு வாட்டி மெஸ் போட்டாங்க, என்ன சாதம் என்ன ஸ்நாக்ஸ் என்ன, பயங்கரமா போயிட்டு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்கல, என்னங்க ரோஸ் மில்க் எல்லாம் கொடுத்தாருங்க வேலுமணி அப்படி. ஐயோ, உண்மையாவே வந்து இதுக்குதான் வந்தாங்களா? அதுக்கு வந்ததுக்கு தாங்க மக்கள் அதுக்கு ரோஸ் மில்க் இப்படி ஒரு வள்ளலா? அப்புறம் தாக்குதல், வர்றவங்களை எல்லாம் தாக்குறது, கார் கண்ணாடியை உடைக்கிறது. சரி, விராலிமலை நமது விஜயபாஸ்கர் அவர்கள், ஆமா, என்ன அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமா 35 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துட்டார் அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த வழக்குல வந்து புதுக்கோட்டை அந்த நீதிமன்றத்துல வந்து மாவட்ட நீதிமன்ற விசாரணைக்கு வந்திருக்கு. ஒரு அமைச்சருக்கு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்க்க உரிமை இல்லையா? ஆமா, அதுவும் 35 கோடி தானே. செந்தில் சொன்னதான் ஞாபகம் வருது, எங்க போய் போய் 100 கோடிக்கு போய் எங்க அம்மா பிடிச்சி ஜெயில வைக்கிறீங்களேங்க, எங்க அம்மா 100 கோடி தான் வாங்கியிருப்பாங்களா, எவ்வளவோ சம்பாதிச்சிருப்பாங்க, நீங்க பேசலாம் அப்படின்ற மாதிரி பிடிச்சி எழுத்து போயிருக்காங்க. அந்த மாதிரி December 2 வந்து அதை வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க விஜயபாஸ்கர் அவருக்கு. இன்னொரு ஒரு அமைச்சர், இன்னொரு வந்து நம்ம காமராஜ் அவருக்கு வந்து நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க,
நீங்கள் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா அப்படின்ற மாதிரி கேள்வி உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நீதிமன்றம் உயர்நீதிமன்றம். அநேகமாக பஜ்ஜியோ போண்டாவோ வந்ததில் பழைய பேப்பர் இருந்திருக்கும். அந்த பழைய பேப்பரில் என்ன இந்த தேதியில் பிடிச்சதா இன்னுமா நீங்கள் விசாரிக்கல? அதே முறையீடு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதான் என்னென்னா 350 கோடி முறைகேடு புகார் மீது எடுத்த நடவடிக்கையை பற்றி அறிக்கை தாக்கல் செய்ய மேலும் ஒரு வாரம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. 49 டெண்டரில் 24,000 பக்கம் ஆவணங்களை ஆய்வு செய்து வருவதாக நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதில் சொல்லியிருக்காங்க. 24,000 பக்கம்னும் போது கொஞ்சம் படிக்கிறதுக்கு டைமாக தானே செய்யும். இருக்குமா இல்லை அந்த மாதிரி நம்ம சொல்லலாமா? இல்லை அப்பப்போ வந்து எதிர்கட்சியை என்ன ஓவரா நீங்கள் எங்களை இது பண்ணி போராட்டம்லாம் நடத்திட்டு இருக்கீங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, இருங்க ஒரு ரெய்டு அப்பப்போ அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் 1000 தான் இருந்தாலும் திராவிட பங்காளிகள் சரி இவங்கள் மேலாம் என்ன நடந்தாலும் இபிஎஸ் நான் வந்து மக்களுக்காக மக்களோட மக்களாக தோளோடு நிற்பேன். பிரீமியம் ஏதோ நீங்கள் அவகாசம்? ஆமாம், ஏற்கனவே வந்து அந்த மருந்து தட்டுப்பாடுக்கு வந்து சொல்லியிருந்தாரு மாசு வந்து. அதுக்கு வந்து நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம். மாசு வந்து அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த மருத்துவமனையில் எங்கே அந்த மாதிரி தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம அதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் இப்போ வந்து அந்த பயிர் காப்பீட்டுக்கான பிரீமியம் செலுத்துவாங்களா, அதுக்கு வந்து கால அவகாசம் தரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பிரதமருக்கு வந்து கடுதாசி போடணும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி வந்து முதல்வருக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. கலைஞர் பீரியட்ல இப்படி தந்தி போடுறதுக்கு தானே கலைஞரை நக்கல் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்போதுமே நக்கல் பண்ணுவாங்க. முதல்வரையுமே கூட சில இடங்களுக்கு கடிதம் எழுதுறாங்கல்ல. ஆனா ப்ராசஸ் வந்து அதுதானே பண்ண முடியும். அதுக்கு என்ன மெசேஜ் வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியும்? மோடிக்கு வந்து மெசேஜ் வாட்ஸ்அப்ல சார் இந்த மாதிரி டக்குன்னு முடிச்சு கொடுங்க, டக்குன்னு வாட்ஸ்அப்ல டபுள் டிக் வந்துருச்சா, ஓகே பாத்துட்டாரு அப்படின்னு வாட்ஸ்அப்பில் பிரதமர் மோடி பார்த்து விட்டார் அப்படின்னு கார்டு போடுறதா? முடியல. நெல்லையிலிருந்து ஒரு குரலா, நெல்லையிலிருந்தோ கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். திமுக இளைஞரணி மாநில மாநாடு கன்னியாகுமரி, ஒரு 188 வாகனங்கள், 234 தொகுதிகள் அப்படின்னு எல்லாரும் புல்லட்டு பாட்டுக்கு மீ வைபு போட்ட மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. என்னவா இது? அதாவது திமுக இளைஞரணி அப்படின்றது 1980 அந்த காலகட்டத்தில் வந்தது. முதல் மாநாடு அப்படின்றது 2007 திருநெல்வேலியில் வந்து நடந்தது. மிகப்பெரிய அளவில் அந்த மாநாடு நடந்தது. முதல்வர் ஸ்டாலின் தான் அப்போ வந்து இளைஞரணி செயலாளராக இருந்தார். நம்மளோட தென் சென்னை எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் தான் அந்த கொடியை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அதெல்லாம் ஏற்றுனாங்க. கலைஞர் தான் வந்து அவங்க ஏற்றணும் அப்படின்ற மாதிரி நேம் வந்து இது பண்ணதாக சொல்லப்படுவதுண்டு. முதல்வரும் கூட அந்த கூட்டத்தில் வந்து பயங்கரமாக பேசியிருப்பார். இப்போ வந்து நம்ம இப்பவும் பேசிட்டு இருக்காரு, இருந்தாலுமே ஒரு யங்ஸ்டரா அந்த காலகட்டத்தில் இளைஞரணி அப்படின்னா மாவோ ஓகே இளைஞரணியில 2007 ஓகே ஒரு மாவோ பத்தி பேசியிருப்பாரு, மார்க்ஸ் பத்தி பேசியிருப்பாரு, ஏங்கல்ஸ் பத்தி பேசியிருப்பாரு, சாக்ரடிஸ் தத்துவங்கள் போயிருப்பாரு, கம்யூனிஸ்ட் அப்படி இப்படின்னு அந்த வீடியோ எல்லாம் எப்போ பார்த்தோம்னா நம்ம முதல்வரா இது அப்படின்ற மாதிரி பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, குறிப்பெடுத்துலாம் பேசுறாரு. அந்த மாதிரிலாம் எந்த குறிப்புமே இருக்காது அந்த மாநாட்டில். பயங்கரமா பேசியிருப்பாரு. அதற்கு பிறகு அந்த மாநாட்டுக்கு கூட ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, என்னன்னா 2006 விஜயகாந்த் அதிகமான வாக்குகள் இளைஞர்களை வந்து கவர்ந்துட்டார் அப்படின்றதுனால திமுக ஒரு மாநாடும், அதிமுக அது வரைக்கும் இளைஞரணி அப்படின்ற ஒரு அமைப்பே கிடையாது, எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்துக்கு தான் உண்டு. ஜெயலலிதா வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதற்கு பிறகு 2007 அப்புறம் வந்து இப்போ தான் இளைஞரணி மாநாடு வந்து சேலத்தில் நடைபெறுகிறது. சேலத்தில் நடைபெறுகிறது. ஸோ சவுத் ஆஃப் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து சேலத்தில் வந்து முடிக்கிறாங்க. ஆமாம், திருநெல்வேலியில் இது பண்ணாங்க. அப்போ வந்து என்னென்னா மாநாடு நடக்கிறதுக்கு வந்து அடிக்கடி போய் முதல்வர் வந்து அதை போய் பார்வையிட்டுட்டு வருவார், அந்த பணிகள் எல்லாம் அடிக்கடி பார்வையிட்டு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அது குறித்து செய்திகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். கலைஞர் அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதியும் வந்து இவ்வளோ உழைக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணியிருப்பார். அதே போல் தந்தையை போலவே அப்படின்ற மாதிரி இப்போ வந்து டெக்னாலஜி எல்லாமே மாறிடுச்சுல, 2007 அப்படி இப்படி இருந்தது, எல்லா ஊர்களில் இருந்தும் அப்படி ஆட்கள்லாம் திரட்டிட்டு போய் இதெல்லாம் நடந்தது. இப்போ வந்து டெக்னாலஜி நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருசக்கர வாகன பேரணி மாதிரி குழுக்கெல்லாம் பொறுப்பாளர்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊடக பிரிவு, ஊடக தொடர்பு அப்படின்றதெல்லாம் நம்ம பிரபாகர் ராஜா எம்எல்ஏ அவர் தான் அதுக்கு வந்து செயலாளர் அப்படின்ற மாதிரி பொறுப்புகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சுவர் விளம்பரங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வாகன பேரணியை ஆரம்பிச்சிட்டாங்க, வேற லெவலில் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். டிசம்பரில் மாநாடு நடக்குது. சரி, என்னமோ நடக்கட்டும், தமிழ்நாடு முழுக்க இன்றும் மழை தட்டி எரியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, புதுச்சேரி, காரைக்கால் இங்கே எல்லா இடத்துலையுமே கனமழை இருக்கும். சென்னையின் புறநகரில் மிதமான மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஆல்ரெடி ஆரஞ்சு அலர்ட்டுங்கிறாங்க, ரெட் அலர்ட்டுங்கிறாங்க. ஆமாம், இல்லை மழை வந்து இப்பயுமே நமக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்குது, ஏன்னா ரொம்ப ரொம்ப டிலே இந்த ரெயினே. ஸோ ஐயோ இவ்வளோ மழையானு யாராவது சொல்லி திஸ் ஆஃப் தி வர்ணனா வந்தால் ஓ உனக்கு அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லி போயிட போறா அப்படி. அப்புறம் மார்ச் ஏப்ரலில் தண்ணிக்கு வந்து அட்லி வந்து அவரோட பேட்டியில் ஒன்று சொல்லியிருந்தா அப்படி என்ன அப்படின்னா, என்னோட பர்த்டேக்கு வந்து நான் விஜயண்ணாவையும் கூப்பிட்டுருந்தேன், எஸ்ஆர்கே சாரையும் கூப்பிட்டுருந்தேன், ரெண்டு பேருமே ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அப்படியே வந்து ஏண்டா என்ன எங்களை வச்சு நீ ஒரு படம் பண்ணுறா, உன்னால் முடியும் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னதா எஸ்ஆர்கேவும் சொல்லலை, அட்லியும் விஜயும் சொல்லலை, அட்லி சொல்லியிருக்கு அப்படி. ஓகே, அதே மாதிரி அவருடைய
படங்கள் வந்து எப்பயுமே அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஏழுத்தாளம் தான் ஏழு ராகங்க தாங்கிறதுனால. ஆனால் அவருடைய படங்கள் அதற்கு முன்னாடியே சில பேர் டைம் ட்ராவல் பண்ணி எடுத்துடுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம். ஏதோ லைவ் காலில் கூட யாரோ ஒருத்தங்க வந்து அட்லிக்கு கால் பண்ணி ஏதோ கேட்பாங்க, அந்த படம் தான் பார்த்துட்டு இருக்கேன், அதனோட ரெஃபரன்ஸ் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஆடியோ யாருன்னு எனக்கு டக்கு ஞாபகம் இல்லை. ஜிவி பிரகாஷ் சமீபத்தை ஒரு படத்தில் வந்து அவரே நக்கல்லாம் பண்ணியிருந்தார், மௌனராகம் தட்லி அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு. சரி அதெல்லாம் விட்டுருவோம். அட்லியே அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, இது வந்து சேம் தாட்டுங்க, அதுக்கு நான் என்ன பண்ணிக்க முடியும், நான் யோசிச்ச மாதிரி முன்னாடியே சில பேர் யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. யோசனையை தப்புன்னு சொல்லலாம். ஆமாம். ஆனால் என்னன்னா, இப்போ வந்து விஜய் எஸ்ஆர்கேவை தாண்டி கமல் எஸ்ஆர்கே சேர்ந்து அட்லி படத்தில் நடிக்கிறதா ஒரு திரி கொளுத்தி போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை நடக்குமா சாத்தியமானலாம் தெரியல. ஏன்னா கமல் ஏற்கனவே வந்து 234, 235, 236 வரைக்கும் புக் பண்ணி வச்சிருக்காப்புல. இது இல்லாமல் ரஞ்சித்திட்ட ஒரு கதை கேட்டிருக்காப்புல, வெற்றிமாறன் கதை கேட்டிருக்காப்புலங்கிறனால அட்லிக்கு வந்து கமல் அவருக்கு வந்து அந்த ஒரு பீரியடுக்கு அப்புறம் அந்த தெனாலி பம்மல்கு சம்பந்தம் பஞ்சதந்திரம் வசூல் ராஜா அப்படின்னு ஒரு பீரியட் வந்தது இல்ல. இப்ப திரும்ப பாத்தீங்கன்னா விக்ரம், இப்ப வந்து மணிரத்னம் படமும் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு, மறுபடியும் ஆக்சன் டக் லைஃப் அந்த மாதிரி இருக்கு. வெற்றிமாறனா நம்ம சொல்லவே வேண்டாம். அடுத்து இன்னொரு ஆள் யார் சொன்னீங்க? வெற்றிமாறன் சார் கதை ஒன்னு இருக்கு, ரஞ்சித் கதை ஒன்னு இருக்கு. அப்படின்னா மதுரை களமா வச்சு ஒண்ணு பண்றாங்க, பயங்கரமா நெக்ஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நிறைய ஒன்லைனர்ஸ் நிறைய, எல்லாமே வந்து சோர்சஸ் தான், ஸ்டில் நிறைய லைன் அப்பா போய்கிட்டு இருக்கு. அதுல அட்லி எஸ்ஆர்கேன்னு ஒரு லைன் அப்ப ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு நடக்குமா சாத்தியக்கூறுகள் இருக்குமான்னு தெரியல. அட்லி எஸ்ஆர்கே தான் நடக்குமே, கமல் சேர்றது அதான். அட்லி அட்லி படத்துல எஸ்ஆர்கே அண்ட் கமல் ஹேரா மாதிரி ஹேராமையே கூட அட்லி வந்து கமர்ஷியல் எடுத்து ஹிட்டுக்கு ஹிட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. சரி அதெல்லாம் விட்டுருவோம், வேண்டாம். ரஜினி கமல் கமல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்படியே ரஜினி அப்டேட். ரஜினி அவர்கள் வந்து தன்னுடைய செல்லப்பிள்ளையான கார்த்திக் சுப்ராஜா கூப்பிட்டு, கியூட் பாய், ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவர் படம் பண்ணியிருக்க, ஐ அப்ரிஷியேட் யூ அப்படின்ட்டு. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் தமிழ் சினிமாவில் ஒரு குறிஞ்சி மலர் அப்படின்னு பாராட்டி இருக்கு. அப்படி குறிஞ்சி மலர்னா அந்த கொடைக்கானல 12 வருஷம் 14 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பூக்கும் அப்படின்னா, நடுவில் தலைவர் நிறைய படம் நடிச்சிருக்காப்ல. சரி பரவாயில்ல, கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ட் பண்ணியிருக்காப்லி. அதுதான் அதுதான் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து ஏன்னா அதில் முக்கியமான விஷயம் அவர் முக்கியமாக எஸ்ஜே சூர்யாவை பாராட்டினது, லாரன்ஸை எஸ்ஜே சூர்யாவை நடிகவேன்னு சொன்னது. லாரன்ஸ் நீ இப்படிலாம் தம்பி என்னப்பா உடனே கூட நான் ஏதோ சாதாரணமாக நினைச்சிட்டேனப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு டூப் போடுற ஆள் அந்த டோன்ல தான் நடிக்கிற படத்தில் நீ நடிப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாரையுமே மிக சிறப்பாக பாராட்டியிருந்தார். நம்ம வந்து நிறைய பேர் அதை விமர்சனம் பண்ணுவாங்க, பயத்தில் இது பண்ணுறாரு இல்லை வந்து அவருக்கு இன்னும் அந்த அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அதை பாசிட்டிவாக நான் ஒரு விஷயம் என்ன பார்க்குறேன்னா, யார் புதுசாக யார் படம் பண்ணாலும் சிறப்பாக பண்ணால் அவங்களை வாழ்த்துறது கூப்பிட்டு பேசுறது அப்படின்னா, கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஃபார்மை பாய் அப்படின்னு தான் தலைவர் வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அதை ஹாப்பியாக இது பண்ணார். வரட்டும், நிறைய திரைப்படங்கள் மிக சிறப்பாக வரட்டும், ரஜினி பாராட்டிகிட்டே இருக்கட்டும். ஆமாம், வாழ்த்து, நன்றி, நன்றி. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.